ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எது எதையோ நம்பி வாழ்கிறோம், ஆனால் எல்லாரும் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறேன். உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் இருக்கிறத பயப்படாதீங்க. எவ்வளோ பேரை நம்பி நம்பி வாழ்ந்தோம், நிறைய பேர் நம்ம முகத்தில் கறி பூசி விட்டாங்க, வெக்கப்பட்டு போனோம். ஆனால் பரிசுத்த வேதத்தில் ஒரு சத்திய வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த அழகான வார்த்தை பாருங்கள், நீங்கள் அதை மாற்றி சொல்லுங்கள், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. யாருக்கு நம்பிக்கை வீண் போகாது? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நல்ல முடிவு உண்டு. யாருக்குன்னு சொன்னால், யார் மீது நம்பிக்கை? மனிதன் மேலே அல்ல, பேங்க் மேலே அல்ல, உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மேலே அல்ல, உங்களை உண்டாக்கின தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரே நம்மை விசாரிக்கிறவர். இயேசுநாதர் இந்த பூமியில் வந்தவுடனே சொன்ன செய்தியில் மிக முக்கியமான செய்தி, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன இளைப்பாறுதல்? மனசில் வேதனை, குழப்பமாக இருக்குது, யாரை நம்புறதுன்னு தெரியல, நம்பினவங்க எல்லாமே டாட்ட சொல்லிட்டாங்க, எந்த மனுஷனையும் நம்பி ஏமாற வேண்டாம். நம்ப வேண்டிய நம்பிக்கைக்கு உரியவர் ஒருவர் உண்டு, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. போங்க சார், அவர் கிறிஸ்தவ சாமி, அவர் ஃபாரின் சாமி, இப்படிலாம் யாராவது சொல்லி உங்களை மனசை கெடுத்துருப்பாங்க. அவர் கிறிஸ்தவ சாமி அல்ல, ஃபாரின் சாமி அல்ல, ஆசியா கண்டத்தில் பிறந்தவர். சித்தர்களை 11 சித்தர் ஒருத்தர் சொல்கிறார், பூமியின் மையப்பகுதியில் அந்த இறைவன் தோன்றுவாராம். 8 திசையும் 16 கோணமும் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கும் ஜோதியை மூடரெல்லாம் கட்டி ததும்பி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் கொள்ளார், பட்டப்பகல இரவு என்று கூறிடும் பாதகரேன்னு சொல்லி திட்டார் ஒரு சித்தர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரை திட்டார் தெரியுமா? இறைவன் பூமியின் மையப்பகுதியில் வருவார், வந்து 8 திசையும் 16 கோணமும் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கும் ஜோதி, அது அங்கேருந்து முளைத்து ஜோதி 8 திசையும் 16 கோணமும் உலகமெங்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அதை மூடரெல்லாம் கட்டி ததும்பி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் கொள்ள மாட்டார். பட்ட பகலை பார்த்து இரவுன்னு சொல்கிற பயங்கரமான படுபாதகர்கள் இந்த உலகத்தில் வயிற்று பிழைப்புக்காக அநேக சத்தியத்தை மூடி மறைக்கிறார்கள். நான் ஏற்கனவே இந்த தொலைக்காட்சியில் விவேகானந்தருடைய ஒரு 10 முக்கியமான வார்த்தைகளை சொன்னேன். இப்போ விவேகானந்தருடைய ஞான தீபம் சொல்லி புக்கு வாங்கினா, ரீசன்ட் பதிப்புகள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. யார் பண்ணான்னு தெரில, யார் கேஸ் போடுவான்னு தெரில. ஆரம்பத்தில் பிரிண்ட் பண்ண அந்த உண்மையான சத்தியத்தையே மூடி யாரோ மறைச்சிட்டாங்கன்னா, எவ்வளோ சத்தியத்தை மறைக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க பாருங்கள். நான் யாரையிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், மொதல் பிரிண்ட்டு வேணும்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ண ஒரு கன்னியாகுமரி சேர்ந்த அந்த புக்கில் வந்து எடுத்த ஒரு டீச்சர் வயசாக இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கி வந்தவங்க சில நய வஞ்சவர்கள், அந்த ஸ்தாபனத்துக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டாங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கட்டும், யார் இந்த திருட்டு வேலை பண்ண எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னெல்லாம் சொன்னாரோ இந்த தமிழ் புக்கில் தான் இல்லை, தெலுங்கில் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபாரினில் எங்கே பேசினாலும் அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு யாராவது சொல்லுவாங்களே, நீ இந்த டிவியில் பேசுனியே, கதை ஒட்டியப்பா, பொய் சொன்னியப்பான, யாராவது என் மேலே வந்து விசாரிக்க என் கேஸ் கூட போடலாம். அதுக்கு ப்ரூஃபாக தமிழில் விவேகானந்தருடைய ஞான தீபத்தில் என்ன இருக்கோ அதை தெலுங்கில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், ஆங்கிலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், தமிழில் எனக்கு கிடைக்கல ஒரிஜினல். இது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா, அதை சொல்கிறார், இந்தியாவுக்கு எல்லா மூளை முடுக்கலும் இயேசு பெருமான் நச்சதை அறிவியுங்கள், அப்போ இந்தியாவுடைய இருதயங்கள் ஒளி இருள் நீங்கி வெளிச்சம் வருன்றாரு. நான் கடவுள்னு சொன்னால் இயேசுவை மனுஷன் சொல்ல மாட்டேன், அவரை கடவுள்னு சொல்லுவேன். நீங்கள் யாராவது இயேசுவை மனுஷன் சொன்னால் தெய்வ தூஷணம் என்கிற பாவம் செய்கிறீர்கள். இயேசுக்கு சிட்ட ஒரு மனுஷனுக்கு போய் கிட்ட போய் நின்னா போதும் சார், இயேசுநாதருடைய
உடம்புல இருக்கிற ஜோதி வல்லமை அவனுடைய மயிர்கால்கள் முடியல இருக்கல அந்த ஓட்ட வழியை உள்ள நுழைஞ்சி அவருடைய பாவத்தை பஸ்பமாக்கிறோம், பவுடராக்கிறோம், சாம்பலாக்கிறோன்றாரு. இவ்வளோ சொன்னதை வந்து யாரோ எடுத்துட்டாங்க. இப்போ உள்ள புக்கில் இல்லை அதெல்லாம். எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே இந்த இயேசு வந்து உண்மையானவர், அவரை நம்புங்க. நான் சவாலாக சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனையோ பேர் வியாதிஸ்தரம் வந்தாங்க, கேன்சர் கேஸுங்க வந்தாங்க, செத்துருன்னு சொல்லி அநேக பேர் நினச்சாங்க. அவளால் நம்பி சோம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது ரொம்ப மறக்க முடியாது எனக்கு. கடவுளே இல்லை என்று சொன்ன கரஞ்சியா என்கிறவர், பிளிட்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர், அவர் ஒரு வியாதிப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருந்தார். பயங்கரமாக தாக்குவார் மதங்களை இயேசுவலா. இயேசு கல்யாணம் பண்ண ஒரு பிள்ளை கொடுக்க சொல்லி அப்படியே பத்திரிகையில் போட்டவர். பிளிட்ஸ் தேடி பாருங்க இந்த இன்டர்நெட்டில், BLITZ பிளிட்ஸ், ஃபேமஸான பத்திரிகை இப்போ இல்லை. அப்போ அவர் மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது ஒரு அம்மா இயேசுவை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சாப போகிற கூப்பிட்டு தான் பார்க்கலாமே. கூப்பிட்டோடனே இயேசு வந்துட்டார், வந்து தொட்டு சுகம் தந்து அவர் மூலம் அநேகருக்கு சுகம் பெற்று இயேசுவை பின்பற்றின சீடனாக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார். நிறைய சொல்லிட்டு இப்போ நேரம் இல்லை, முடிக்கிறேன். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதி, வேதனை, கடல் பிரச்சனை எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.